великой победы! Ура! வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் கீழே பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கன்னு இல்லை இந்தியா ஏன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் யுக்ரைன் பக்கம் போய் நிற்கலாமே, ரஷ்யா தானே இங்கே யுக்ரைனை இன்வைட் பண்ணுது, யுக்ரைன் ஒன்றும் ரஷ்யாவை இன்வைட் பண்ணலையே, ஸோ இந்தியா யுக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ரஷ்யாவை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்குற விதமாக, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற நட்பு எப்போ ஏற்பட்டது, எவ்வளோ உதவிகளை ரஷ்யா இந்தியாவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வீடியோவோட முடிவுலையும் சொல்லியிருப்பேன், இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான், இது போல் பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போது ரஷ்யா செஞ்ச மாதிரி யுக்ரைன் இந்தியாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்குறப்ப தான் மூணு விஷயங்கள் கிடச்சிருக்கு. அந்த மூணு விஷயங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் யுக்ரைன் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் யுக்ரைனால் இந்தியாவுக்கு செய்யப்பட்ட உதவிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்க்க போனோம்னா, முதல் விஷயம், யுக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு 1991 தான் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு மறுபடியும் உருவாகுது. பல நூறு வருஷங்கள் பின்னாடியே யுக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனி ராஜ்யமாக தான் இருந்துச்சு, பட் அது ரஷ்யன் எம்பையருக்குள்ளே போயிருச்சு. போனதுக்கப்புறமா சோவியத் யூனியன் வந்துச்சு, அப்புறம் சோவியத் யூனியன் விழுந்ததுக்கப்புறமா யுக்ரைன் மறுபடியும் தனி நாடாக வந்துருச்சு. இப்போ 1991 தான் யுக்ரைன் அப்படின்ற நாடு உருவாகுது. இந்த நாடு உருவான உடனே இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாடு, அந்த யுக்ரைன்னு சொல்லப்படக்கூடிய அப்போ உருவான நாடு தனி நாடு, அந்த நாட்டுக்குன்னு தனியாக சாவரன் இன்டெகிரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம் ஏன்னா, ஒரு நாடு உருவாகுது அப்படின்னா அந்த நாடு தனி நாடு தான் அப்படின்னு சொல்லி பிற நாடுகள் ஒத்துக்கணும். அப்போ தான் அந்த நாட்டுக்கு தேவையான பொருளாதாரங்கள், அந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும் டிப்ளமேட்டிக்கல் வைஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியா அந்த நாடு உருவான உடனே அதை ரெக்கக்னைஸ் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 1992 ஜனவரி மாதம் யுக்ரைனில் இருக்கிற கீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டோட தலைநகரத்தில் இந்தியாவோட எம்பசியை ஆஃபிஷியலாக ஓப்பன் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த சோவியத் யூனியன் கூட தான் இந்தியா மிக பெரும் ட்ரேட் ரிலேஷன் வச்சுருந்துச்சு. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் கூட மட்டும்தான் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப யுக்ரைன்னு சொல்லக்கூடியது சோவியத் யூனியனுக்குள்ளே இருந்த ஒரு நாடு தான். ஸோ அந்த சோவியத் யூனியன் இந்தியா ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா, யுக்ரைனால் இந்தியாவுக்கு பல விஷயங்கள் கிடச்சிருக்கு, இந்தியானால் யுக்ரைனுக்கும் பல விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஸோ யுக்ரைன் தனியாக பிரிஞ்சதுக்கப்புறமா சோவியத் யூனியனுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக ட்ரேட் வச்சுக்கிட்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது யுக்ரைன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நாடாக தான் இருந்துச்சு யுக்ரைன் நமக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, சோவியத் யூனியன் கிட்ட இருந்து பிரிஞ்சதுனாலேயே சோவியத் யூனியனோட பல டெக்னாலஜிஸை யுக்ரைனும் எடுத்துக்கிச்சு. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 1500 நியூக்ளியர் வெப்பன்ஸ், இதையும் தாண்டி மிலிட்ரி ஹெலிகாப்டர்ஸ், டேங்க்ஸு, ஏர்கிராஃப்ட்ஸு, ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்து சோவியத் யூனியன்லேருந்து யுக்ரைனுக்கு கிடச்சிச்சு. அண்ட் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டும் அவங்களால யூஸ் பண்ண முடியல, நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ரஷ்யாவுக்கே கொடுத்துட்டாங்க. அதை தவிர்த்து அங்கே உருவான T-90 டேங்க்ஸாக இருக்கட்டும், T-72 டேங்க்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட முக்கியமான கீ டெக்னாலஜிஸ் எல்லாம் யுக்ரைன் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப யுக்ரைன் என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு அவங்களோட T-80 டேங்க்ஸை சப்ளை பண்ணுறாங்க. பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட எதிரி நாடுன்றதை விட இந்தியாவுக்கு எதிராக நிற்கிற நாடு. நம்ம அவங்கள எதிரியாக கன்சிடர் பண்ணல, அவங்க தான் நம்மளை எதிரியாக கன்சிடர் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் 1999 நடந்த அந்த கார்கில் வாருக்கு முக்கியமான ஆர்ம்ஸ், அதாவது பாகிஸ்தான் கிட்ட இருந்த முக்கியமான ஆர்ம்ஸாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனிலிருந்து சப்ளை ஆன அம்யூனிஷன்ஸ் தான். அதாவது அந்த T-80 அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்க்ஸை பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரி, அதுக்கு தேவையான விஷயங்களும் யுக்ரைன் தான் பாகிஸ்தானுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் தாண்டி 1998 நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த நியூக்ளியர் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம், நம்மளோட பர்சனல் சேஃப்டிக்காண்டி பண்ணுறோம். ஏன்னா சைனா ஒரு நியூக்ளியர் பவர், சைனா சீக்கிரட்டாக பாகிஸ்தானுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுக்குறதா அந்த நாட்டில் நமக்கு ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, நமக்கே தெரியும் பாகிஸ்தான் குள்ளத்தின்னாவது நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சம்மதம் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தோம். அதனால தான் 1998 நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணோம்.
அப்படி டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம சைட் இருந்த நியாயத்தை தெளிவாக உலகத்துக்கிட்ட சொல்லிட்டோம். இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யாரை எதிர்த்தும் கிடையாது, எங்களோட நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இந்த கருத்தை ஒத்துக்காத வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்ம மேலே சான்ஷன்ஸ் போடுறாங்க. இப்போ அந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட நின்னது பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். பட் அதே சோவியத் யூனியனில் இருந்த ஒரு நாடு தான் யுக்ரைன். அந்த நாடு கூட நம்ம சோவியத் யூனியன் இருந்தப்போ பல ட்ரேட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். உலகத்தில் சோவியத் யூனியனுக்கு அடுத்து இந்தியாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்போனால் அது யுக்ரைனாக தான் இருந்தாகணும். அப்படி இருந்த சூழ்நிலையில் யுக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்தியா பண்ணது ரொம்பவே தவறான விஷயம், இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், உலக நாடுகள் இந்தியா மேலே சான்ஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் யுனைடட் நேஷன்ல அப்போ அவங்க இல்லை, அவங்களால நமக்கு எதிராக ஓட்டு போட முடியாது. ஆனால் அவங்களோட கருத்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக வெஸ்டர்ன் கண்ட்ரி சான்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், சான்ஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்தியா இப்போ இந்த நிலைமையில் வந்து நிற்குது. அது மட்டும்தான், அதுக்கப்புறம் யுக்ரைனும் இந்தியாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யுக்ரைன் பல தடவை காஷ்மீர் பிரச்சனையை யுனைடட் நேஷனில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி, அதில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது இந்தியாவோட பிரச்சனை, இந்தியா தான் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். ஆனால் அந்த பிரச்சனையை யுனைடட் நேஷனில் எடுத்துகிட்டு போய் பிற நாடுகள் அந்த பிரச்சனைக்குள்ளே வந்து காஷ்மீர் பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பல நேரங்களில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப பாகிஸ்தானோட நட்பு நாடுகள் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போல்லாம் பாகிஸ்தான் யுனைடட் நேஷனில் இந்த ரெசல்யூஷனை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அப்படி நம்ம எல்லாரும் பார்க்குறப்ப சைனா தெரிவிச்சிருப்பாங்க, டர்க்கி தெரிவிச்சிருப்பாங்க, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா யுக்ரைன் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது காஷ்மீர் பிரச்சனையை யுனைடட் நேஷனில் கொண்டு வரணும், பிற நாடுகள் காஷ்மீர் பிரச்சனைக்குள்ளே வந்து மூக்கை நுழைக்கணும் அப்படின்னு சொல்லி யுக்ரைன் யுனைடட் நேஷனில் பல தடவை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் அப்படின்ற ஒரு இடம் வந்து வளரவே கூடாது, அது வளர்ந்துச்சு அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிரும், அது வளராமல் இருக்கிற வரையும் தான் காஷ்மீர் மக்களை டெரரிஸ்ட்டை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக அவங்களால சண்டை போட முடியுன்றதுனால யுனைடட் நேஷனில் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க ஆர்டிகல் 370க்கு எதிராக. அப்படி இருக்கிறப்ப யுக்ரைன் என்ன பண்ணுறாங்க, திருப்பி மறுபடியும் ஆர்டிகல் 370 இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடாது, இதுக்கு நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம், காஷ்மீர் பிரச்சனையை யுனைடட் நேஷனில் வச்சு தான் தீர்க்கணும், இது ரெண்டு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இது ரெண்டு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை இல்லை, இது எங்களோட பிரச்சனை, பாகிஸ்தான் இல்லீகலாக ஜம்மு காஷ்மீர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க, அதை விட்டு அவங்க வெளியேறணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டு நாட்டுக்கு உண்டான பிரச்சனை, இந்த பிரச்சனையை உலக நாடுகள் நடுவில் வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ தூரம் யுக்ரைன் உருவான காலத்துலேருந்து, அதாவது 1991 நமக்கு அப்போசிவாக பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களெல்லாம் பார்த்தோடனே உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கலாம், இந்தியா யுக்ரைனுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்தியா அப்படி இல்லை, இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக தான் போக மாட்டோன்னு சொன்னோன்னே தவிர யுக்ரைனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டோன்னு சொல்லலை. யுக்ரைனுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள்லாம் இந்தியா பண்ணுறோன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் யுக்ரைன் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் வேணாம், எங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம், வெப்பன்ஸை யுக்ரைனுக்குள்ளே பம்ப் பண்ணால் இந்த போர் நீண்டுகிட்டே போகும், அதனால் ரெண்டு நாடுகள் மட்டும் சஃபர் ஆக போகிறதில்ல, உலகமே சஃபர் ஆகும் அப்படின்னு தான் நம்ம யுக்ரைனுக்கு வெப்பன்ஸை கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். அதை தவிர்த்து பர்சனலாக யுக்ரைன் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு செஞ்சுருக்காங்க, அதனால் நம்ம யுக்ரைனுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் அப்படி ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ரஷ்யா அண்டு சோவியத் யூனியன் இருந்தப்போ கூட நமக்கு பல உதவிகளை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்போலாம் இந்தியாவுக்கு ஆதரவாக யுனைடட் நேஷனில் நமக்கு வீட்டோ பண்ணியிருக்காங்க. அதாவது 1971 வாருக்குள்ளே எல்லா உலக நாடுகளும் இன்டர்வீன் ஆகணும்னு சொல்லி ரெசல்யூஷன் கொண்டு வந்தப்போ அதுக்கு வீட்டோ பண்ணாங்க சோவியத் யூனியன். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு தேவையான வெப்பன் சிஸ்டம் எல்லாமே சோவியத் யூனியன் தான் சப்ளை பண்ணாங்க. இப்போ இந்த வெப்பன் சிஸ்டம் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு கொடுத்த வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வெப்பன்ஸ் கிடையாது, எல்லாமே கட்டிங் எச் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது சோவியத் யூனியனில் உருவாக்கப்படக்கூடிய பெஸ்ட் வெப்பன்ஸை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்தியா ரஷ்யா பக்கம் போகிறாங்க, ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்க, வெப்பன்ஸ்னால் மட்டும்தான் இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கருத்து முற்றிலும் தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன்றும் சோவியத் யூனியன்கிட்ட போய் உங்களோட வெப்பன்ஸ் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்கல, இந்தியா அதோட பாதுகாப்புக்கு வெப்பன்ஸ் தேவை, யாராச்சும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். அதாவது நம்மளோட நாடு இப்போ தான் உள்நாட்டிலே வெப்பன்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நம்ம நாடு உருவாக்கப்பட்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன்ஸை ஃபுல்லாத்தையும் வெளியே இருந்தால் இம்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ உலக நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க,
இல்லை இல்லை, இந்தியா கிட்டலாம் நாங்கள் வெப்பன்ஸ் கொடுக்க முடியாது, அதுவும் முக்கியமான இந்த வெப்பன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, வேணால் சாதாரண இந்த கன்ஸு ஆர்டிலரி யூனிட்ஸ் இந்த மாதிரி தான் வாங்கிக்கோங்க, முக்கியமான இந்த வார்ஷிப்பு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸு மெயின் பேட்டில் டேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே இது பாகிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்ஸு மிலிட்ரி டேங்க்ஸு வார்ஷிப்பு ஏன் யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு நியூக்ளியர் பவர்டு சம்மரின் கூட பாகிஸ்தானுக்கு லீஸுக்கு போயிருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நமக்கு எதிராக பழைய காலத்தில் ரொம்பவே அதிகமாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை ஒரு சமமான ஒரு நட்பு நாடாக தான் பார்த்துருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை அவங்களோட ஒரு ப்ராக்ஸி நாடாக மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர ஜெனியூனாக அந்த நாடை மதித்து அந்த நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. ஆனால் அதே இது சோவியத் யூனியன் பக்கம் வந்துக்கிட்டிங்கன்னா சோவியத் யூனியன் அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் ஸ்டில் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் வைஸ் ரெண்டு நாடுமே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது சோவியத் யூனியனால் இந்தியாவுக்கு பல உதவிகள் கிடைக்க வேண்டியது இருந்துச்சு, அதே மாதிரி இந்தியாவால் சோவியத் யூனியனுக்கும் பல உதவிகள் கிடைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ மியூச்சுவலாக இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப். பாகிஸ்தான் அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா முதலாளியாகவும் பாகிஸ்தான் தொழிலாளியாகவும் இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியாது, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அப்புறம் யுக்ரைன் ரெண்டுமே இந்தியா வளர்ந்தப்போ இந்தியா கூட நிற்கலை. இப்போது இந்தியா பக்கம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முழு காரணம் இந்தியா ஒரு க்ரோயிங் சூப்பர் பவர். கண்டிப்பாக 2040-2050களில் இந்தியா ஒரு சூப்பர் பவராக வந்து நிற்கும், எக்கனாமிக் ஜாயிண்ட்டாக வந்து நிற்கும். அப்படி இருக்கிறப்ப இந்தியாவெல்லாம் இவங்களால் எதிர்க்க முடியாது, இந்தியா கூட நட்பாக போகிறது தான் நல்லது. ஸோ அதனால தான் இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இந்தியாவோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கூட இணக்கமாக சேர்ந்து பல விஷயங்கள் செய்கிறாங்க. மற்றபடி நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வளர்கிறப்ப நம்ம கூட யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நம்ம வளராமல் இருக்கிறப்ப நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்ப நம்ம கூட நின்றவங்க தான் முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறோம், பட் யுக்ரைனுக்கு எதிராக நம்ம போகிறோன்றது அது அர்த்தம் இல்லை. ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமும் ஒய் இந்தியா சப்போர்ட் ரஷ்யா அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றனர். இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபன்ஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.